இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவளே. மேலும் எனக்கு முன்னால் உரையாற்றிய என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களே, அவருக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நானும் எப்ப பார்க்கும் போது கேட்டுக்கிட்டே இருப்பேன், எப்பயா சேர்ந்து செய்யறோம், எப்பயா செய்யறோம், அவர் அண்ணா அடுத்த படத்துல என்னன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால அவருக்கு அதுல ஒரு எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நான் அவர் ரொம்ப சும வளர்ந்த வளரும் காலத்திலிருந்து பார்த்துருப்பதுனால் எனக்கு பெரிய உறவுக்காரர் என்று கூறலாம் பேரரசு அவர்களுக்கும். மேலும் சோனியா அகர்வால், அது தமிழ் தெரியும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு தமிழ் பேசினேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் அவங்கிட்ட பிடிச்ச விஷயம். நல்ல நடிகைன்றதுக்கு அதுக்கு இப்படியா நம்மளை போட்டு கொண்டு நடிச்சது, அப்புறம் தான் கேட்டேன் ஏன்னா உனக்கு தமிழ் தெரியுமான்னு புரிஞ்சுக்கோ சார், ஓ அதுக்கு தான் சிரிச்சு வச்சிருந்தீங்க, ஏன்னா சிரிக்கிற அளவுக்கு ஒன்றுமே சொல்லலையே நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான நடிகை. அதே மாதிரி ஏன்னா நான் அவங்கள வந்து ஒரு படத்தில் கேட்டாங்க, நான் சொன்னேன் தெரியாதியா, இதுவரை தெரியும்னு சொல்லிட்டு இப்போ மீட்டூவில் போட்டுற போகிறாங்க, அது தெரியாதியா, நான் அப்போ தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ தைரியமாக தெரியும்னு சொல்லுவேன், என்னை பார்த்துருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தில் இருக்க கேமரா மன்னன் சோனாலாம் வந்து உங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்த தேவையில்லை. சோனாவர்களாகட்டும் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தார். அவருக்கு வரும்போதே பார்த்தேன் நான், இந்த ஒரு இது மாதிரி மங்கிக்குள்ள மாதிரி போட்டு இருந்த ஹென்னே, அவருக்கு இப்போ குளிர் ஜுரம் வந்திருக்குன்னு படம் ரிலீஸ் ஆகி ஓடணும், அப்புறமா தானே குளிர் ஜுரம் வர முடியும், இப்போ ஏன் குளிர் ஜுரம். அதனால் நல்ல ஒரு இளைஞர், நல்ல பாட்டெலாம் போட்டிருக்காரு. முதலே சகோதரர் கதாநாயகன் விநாயகர் அவர்கள் அவர் வந்து நிறையா போட்டு காமிச்சார் பாட்டெலாம். அப்போ நான் நேரம் கோயம்புத்தூர்லேருந்து வர வர அவருக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த கேசட் வெளியீட்டு விழாக்கெல்லாம் பொதுவாக நான் கேட்டால் நான் பாட்டி வேணாங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு பேசி தொழிஞ்சாகணும், அதை பேசி தொழிஞ்சால் தான் அதில் வராத இப்படி பேசிவிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஏன்டா நான் வரலப்பான்னு சொன்னேன். இருந்தாலும் சிறு படங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கோம். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன் என்னை பற்றி, ஏன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடிச்சிட்டு இருக்கேன். திருத்தஞ்சியை திறந்தா ஒன்று சிந்து பார்த்து வரான், இல்லைன்னா ராதாதேவி வரான், அப்படி ஆயிடுச்சு. எல்லா படத்துலையும் வந்துட்டு இருக்கேன். சரி ரைட், இதெல்லாம் சினிமா தானே, அடிக்கிற காலத்தில் எச்சல் என்னமே கோபுரத்தில் இருப்போம், அடுத்த காலத்தில் கீழே வந்துடுவோம். இது வந்து நிறுத்தாதே யார் சொல்லிட்டு இருந்தேன், அதனால் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க மாட்டேறேன். போஸ்டர் போடுறாங்க இல்லை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன படங்கள் வரணும். ஆ, நான் போய் அடிக்கும் போது பார்த்தேன், இந்த இயக்குனர் ஆகட்டும், மற்றும் இப்போ சங்கர் வந்திருக்காரு, பவர் ஸ்டார் வந்திருக்காரு, மட்டுமில்ல நிறைய சிந்து அவர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு அசோக்ராஜ் அவர், ஃபைட் மாஸ்டர் வந்திருக்காரு. அதனால் இந்த பேர்லெல்லாம் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, உதட்டளவில் விட்டு விடுவேன், உள்ளத்தளவில் விட மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். இந்த படத்தை இந்த இடத்த அளித்திருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும், மேலும் இங்கே வந்திருக்கும், அதை நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்னே, இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன்னா இந்த இன்டர்நெட் ஆளுங்களோட தான் இருக்கேன். சினிமாவில் நிறைய படம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி. சகோதரர் சொன்னார், பேரரசு சொன்னார் இழந்து விடாதீர்கள் என்பதை பற்றி சொன்னார். அவர் ப்ரொடியூசருக்கு சொன்ன பணத்தை இழந்து விடாதீர்கள் முதல்ல, ஏன்னா இந்த இழப்பு விடுங்க, இது மாவும் முக்கியம், ஒரு குடும்பமே ரோட்டுக்கு வந்துருச்சு இல்லை, இதாவது பரவாயில்ல, 10 வருஷம் கழிச்சு சொன்னா ஜனங்க நம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ,
ஏன்னா இவனுக்கு தெரியாம போயிருக்கு இவங்க அது கரெக்ட் சட்டங்கள் வந்திருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வரும் அப்புறம் போற போக்குல ஒரு பொண்ணு ஏன் பேரை தட்டி விட்டு போயிட்டான் அப்ப ஏன்னு சொன்னாங்க போன் பண்ணி மச்சான் கூகுள் வந்துட்டா நீ வந்துட்டா அதான் சொன்ன டே வாழ்க்கையில வந்து ஒன்னு கோட் சேவா இருக்கணும் இல்லைனா காந்தியா இருக்கணும் ஏதோ ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொன்னா அப்ப என் ஃப்ரெண்டு வக்கீல அப்புறம் சொன்னான் ஏ நீ ஒரு எது நாயகிட கொடுக்குறான் ஏடா நான் வந்து அவங்க வந்தாங்க நான் கற்றுக்கிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன என்ன சொல்லியிருக்காங்க கேட்டேன் இல்லை இல்லை உன்னை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல கேவலன்றாங்க வந்து பார்த்தாங்க போயிட்டாளா என்னடா இது ஒரு கம்ப்ளைண்ட்டா ஏனால எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நம்மளே நம்மளை வந்து சிறுபால் அடிச்சுக்கிறோன்னு ஞாபகம் வச்சுருந்தாரு ஊரு கெட்டு போன கூத்தடி கொண்டாட்டம் ஆனால் கூத்தாடி கொண்டு போயிட்டான் முடிஞ்சது ஊருக்கே கொண்டாட்டம் எல்லாரும் கை தட்டி வச்சுப்பான் இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த ட்விட்டரு இந்த செனிய ஃபேஸ்புக்கு இந்த செல்ஃபோனு இதெல்லாம் இல்லாததுனால தான் புரட்சி தலைவர் முதலமைச்சராக மாறினார் அதுக்கு தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன் வர முடியாதுரா முதலமைச்சராக வர முடியாதுரா நீங்க என்னதான் வந்து இந்த பெண்களுக்காக நம்ம பாதுகாப்பு கொள்கையை நான் பாராட்டுகிறேன் சொன்னா கூட நீ வர முடியாது ஏன்னா அடுத்தது உன்னை பத்தி வரப்போகுது வார்னிங் நான் சொல்றேன் இதெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க கூடாது இது சட்டம் வந்து கொண்டு வந்தவங்க நாலு சாமியார் கொண்டு வந்ததுனால அது சட்டம் ஆயிடாது அதெல்லாம் தவறான விஷயம் இதெல்லாம் வந்து பிளாக்மெயிலிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நான் வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது யாரும் சும்மா இப்படி போகிற பொங்கல சொல்லிட்டு போகிறது இப்போ நானும் போகிற பொங்கல ஒரு ரெண்டு பேரை சொல்லிட்டு போகிறேன் எல்லாம் இருக்கிறது ஜனங்க நம்புவான் யா எதாக இருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர் ஓப்பம்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அதான் ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் நீங்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணேன்னு நான் என்னடா ட்விட்டரில் பதிவு பண்ணாதான் புரியாமல் ஒருத்தன் தலைவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ட்விட்டரில் பதிவு பண்ணால் வர முடியாது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு ஒரு கல்வி நான் அவரை பற்றி பேச வரல இதுதான் படித்ததுனால சொல்லிச்சுங்க எனக்கு யாரும் தொண்டர்கள் தேவையில்லை எல்லாரும் தலைவர்களாகத்தான் வர்றாங்க கிழிஞ்சுதான் கட்சி ஏடா வந்து எல்லாரையும் தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு வேலையை பார்ப்போம் நான் படம் எடுத்த படம் நல்லா ஓடுதா அந்த ப்ரொடியூசர் பணத்தை போட்டவங்க இழக்காமல் அவனை காப்பாற்றுப்பார் முதல்ல அதை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படியாது எவையான் கண்டுபிடிச்சான்னு தெரியல உடனே ஒரு பத்திரிக்கை நான் சொல்கிறேன் பெரிய பத்திரிக்கையை சொல்கிறேன் நான் ஆதரவு தெரிவித்த பெரிய பத்திரிக்கையை என்னை பற்றி அவங்க திட்டி எழுந்தாலும் பரவாயில்ல பெரிய பத்திரிக்கையே அதுக்கு ஒரு பக்கத்தை போட்டு அவர் ஆதரித்தார் இவர் ஆதரித்தார் ஒரு பொம்பளை வடநாட்டிலேருந்து காவி துப்பியிருக்கா அப்போ ஆம்பளைங்க என்னடா பாதுகாப்புன்னு கேட்குறான் அவன் இங்க ஒரு ஆம்பளை கேட்கல என்னடா இது நாடு அது வேணா அந்த பெண்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாட்டோன்னு உன்ன எல்லாரும் ஒன்று பார்ப்பாங்களா இதெல்லாம் தவறான விஷயம் நீ ஆதரவு தெரிவி ஆதரவு தெரிவிக்க அப்போ இல்லை இப்போ நான் பேச்சு கூட எதிர்ப்பு தெரிவி அதெல்லாம் கதைக்கிட்டு சும்மா இது ஒரு வேலை இல்லை ஜனங்களுக்கு காலையில் டீ கடையில் படிக்கும் போது அரசியலே விட்டாங்க ஏன்னா அங்கே தான் ஒரே குழப்பமாக இருக்கு அதனால விட்டாங்க அதை இதையே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சினிமா கடையே பார்க்குறாங்கய்யா படம் ஓட மாட்டேங்கிறா அதை பாருங்கடா முதல்ல தேட்டரில் படம் ஓடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க நீட்டு கத்திரிக்காட்டு சினிமா ஓட மாட்டுது படம் இல்லை நமக்குலாம் எனக்குலாம் நடிப்பு தவிர வேறு தொழில் கிடையாதுரா தொழில் தெரியாதுரா எனக்கு படம் எடுக்கலாம்னா நான் வந்து நான் பத்து பேரை ஏமாத்தி எடுக்க தெரியலடா எனக்கு எனக்கு நடிக்கிறதுலாம் ஜனங்களை ஏமாத்துவேன் அவ்வளோதான் ஏன்னா அதில் ஏமாத்தினதான் ஜனங்க வருவான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த அவதார வெட்டையெல்லாம் பாவம் அவன் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள கஷ்டப்பட்டு துடிச்சிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை இவராகட்டும் டைரக்டர் சார்லாம் இப்போ ஏற்ற டைரக்டர் தான் நாலு வார்த்தை பேசுகிறார் ஒருவேளை அதுக்காக தான் பேசினாரான்னு தெரியல அங்கே ஒன்றுமே பேசலை அவர் ஷூட்டிங் டைம்லாம் ஒன்றும் பேசலை இங்கே வந்துட்டு ரெண்டு
அவர் பேச வைக்காதுன்னு சொன்னேன். நம்ம குழந்தைங்க ரொம்ப பேச வைக்காது. அவர் பேசுனா அவங்க ஏதோ கொச்சின்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில சொல்ல அவங்களாம் இங்க வந்தது நல்லதான். இப்பதான் அங்கெல்லாம் வெள்ளம்லாம் அடிச்சு ஊரே அழிஞ்சு போயிட்டு அதனால இங்க வந்தது நல்லதுதான். நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப இங்க திருப்பி வெள்ளம் அடிக்கும், இன்றைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்காக சொல்றது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுலயும் நம்ம கதாநாயகன் நடிச்சவன் பயங்கர ஸ்பீடா இருக்கும். நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஓவர் ஸ்பீடா தான். அந்த ஜீப் நிக்கிறதுக்கு முன்னாடி இறங்க மாட்டேன். இப்படி ஒரு கதாநாயகன் நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு பெரிய கதாநாயகனோட தெலுங்கு படம் நடிச்சேன். தமிழ்ல வந்து நானும் என் மாப்பிள்ள சத்யராஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே போட தெலுங்குல பண்ணாங்க. அதுல நான் ஏறி நின்று லாரியில ஓடுற லாரியில இருந்து என்ன ஹீரோ அடிச்சோன்னா கீழே விழுந்தேன். ஷார்ட்ல ஒரிஜினலா விழுந்தேன். அவர்ல ஓ ஒரிஜினலா செய்வாரு. ஆமா சார். சொல்லிட்டு அடுத்த ஷார்ட் அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் இருக்கு. இப்ப ஏன் க்ளோஸ் அவர் அப்படி அடிக்கிற மாதிரி அவரு அல்ல இவ்வளோலாம் வேகமாலாம் கை வரக்கூடாது. நான் அப்படி ஹீரோலாம் பார்த்துட்டு இவன் என்னடா நான் பிரேக் அடிக்கிற முடியே இறங்க. ஐயோ அற்புதமான ஒரு நல்ல உள்ளம் படித்த தம்பி. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோஸோட அவன் தான் பெஸ்ட் ஹீரோ. உடனே போட்டுருங்க ராதாரவி தமிழ்நாட்டில் எல்லா ஹீரோட இவர் தான் பெஸ்ட். எதுக்கு சொல்றேன்றத தெரிஞ்சுக்க. ஏன் சொல்றேன்னா, இன்னும் 6 படத்துக்கு ப்ரொடியூசர் வச்சிருக்காங்க கையில. எதுவும் இந்த ஊருக்காரனே கிடையாது, எல்லாம் என்ன ஏழைங்க தான். பிஜேபி மாதிரி ஆயிட்டாங்க. பிஜேபி எப்பவுமே அப்படிதான். அவங்களாம் அப்ப இந்த இடத்துல விற்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ஆர்ஐ பீப்புளா பாருங்க, அவங்க வந்து வாங்குவாங்க. நிறைய என்ஆர்ஐ பீப்புள் இருக்கு. இப்ப இவன் வந்து இப்படி பண்றாங்க, சினிமால ரியல் எஸ்டேட் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் ஏறும் போதே பிடிச்சிடுறான் ஆளுங்களா. அப்புறம் போயிட்டு ஓகே 1 இயர் டைம் போ, எல்லாருக்கும் டைம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளோ நல்ல ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன், நல்ல மனுஷன். நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த படத்துல இருந்து சரவணன் ஒருத்தர் வந்து வரல பிள்ளை. சரவணன் தானா வரலையா? சரவணன் அவன் வந்து அந்த டயலாக் ரைட்டர் பிள்ளை. அந்த டயலாக் ரைட்டருக்கு எப்பவுமே பிரச்சனை என்னன்னா, நான் பேர் தப்பா இருக்கக்கூடாது. டயலாக் ரைட்டர் அவர் எழுதுன டயலாக் எதுவுமே யாருமே விட்டுறக்கூடாது. அது 2.5 பக்கமா இருக்கும். நான் சொன்னேன், இப்ப எங்கேயா ஜனங்க ரெடியா இருக்கான் 2.5 பக்கம் பார்க்க. பேசுறதுக்கு ஆள் இல்லை, அது வேற விஷயம். இங்க உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஆள் எங்க இருக்கான்? வந்து முதல் நாளே 7 பேர் தான் உட்காந்துருக்கான். அவனையும் கலக்கி விட்டுருக்கியே நீ அப்படின்னு சொல்லுவேன். சரோட நல்ல பையன். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை நம்ம ஹீரோ தயார் பண்ணுவாங்க. அவன் பித்தாரு அப்படியே சுடத்தை நீ ஊத்திட்டு நிக்கிறான். ஃப்ளோர்ல ஃபைட் சீன்லாம் நான் தான் சொல்லிட்டேன், அவன் என்ன அடிக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா அவன் அடிச்சிட்டேன்னா ரொம்ப போயிடும். அப்புறம் ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்க, அது வேற வாங்கணும் நமக்கு இல்லை தெரியும். ஏன்னா இங்க சம்பளம் வாங்குறதே கஷ்டமா இருக்கு. அது அடி வேற வாங்கிட்டேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டோட நான் ஒர்க் பண்ணேன். இந்த படம் ஓடி நல்லபடியாக ஓடணும். என்னன்னா டெஃபினட்டா இப்பெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டவன், இப்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நண்பர் சொன்னார், இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க சார், சின்ன படம் வரத்துக்குலாம் ஹெல்ப் பண்றாங்க. அது மாதிரி வந்தா நல்லதுதான். அது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெல்ப் பண்றாங்க போது அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க நல்ல படமா கொண்டாந்து கொடுங்க. நல்ல படம்ன்றது சின்ன படமா இருந்தா ஒரு 4-5 நாள் ஓடனா போதும். அதான் நல்ல விஷயம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம ப்ரொடியூசர் என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ஹீரோ. அவர் வந்து மொல்லமாக பேசுவார். பெரிய ஆச்சரியமே என்னென்னா, 50,000 2 வாட்டி எண்ணுவார்.
ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லுவார். எப்படி அது 50,000 ரூபாய் சார், அது ரெண்டு தடவை இந்த வாழைப்பழ கதையிலேயே சொல்லுவார். அது நம்ம ப்ரூவ் பண்ணி புரிய வைக்கிறதும் கஷ்டம். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாருன்னா அதை விட கஷ்டம். ஏன்னா அது ரெண்டு நாள் ஓடி போயிடும், ஷூட்டிங் நிற்கிது. இது எதுக்கு சொல்றேன்னா, இனிமேல் வந்து ஆனால் நம்ம ஹீரோ விநாயகெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு வச்சுக்கங்க. இனிமேல் என்னை கூப்பிட்டா அண்ணே, அண்ணே அப்புறம் நல்ல ஓட்டுறேண்ணே, வண்டியை ஓட்டுறேண்ணே, இந்த நடு மயக்கத்தில் போடுறேங்களா, நமக்கு ஒத்துக்கிற மாதிரி தலையாட்ட வச்சிட்டானுங்க. வள்ளி நான் எனக்கு உடுமலைப்பட்டியில் தெரியாத இடம் இல்லை, பொள்ளாச்சியில் தெரியாத இடம் இல்லை. இவன் அதோட புதுசாக ஒன்று சொல்லுவான், அது ஒரு அப்படி போய் பார்ப்பேன். ஓகே தப்பு இல்லை, நம்ம என்ன பட்டா போட்டா தங்குறோம், ஒரு 10 நாளைக்கு தங்க போகிறோம், வந்துட போகிறோம், சொந்த விடாது. இருந்தாலும் சரி அவங்க வசதிக்கு ஏற்ற ரூம். ஆனால் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே வழி கேட்கறது சைக்கிள்காரங்கிட்ட கேட்கக்கூடாது, காருக்காரன். ஏப்பா இந்த இப்படி போகுமா வழி, ஆமே நான் அப்படிதானே வந்தேன், எல்லாம் போவோம். இவன் வந்தது இவ்வளோ இடுக்குல வந்துட்டான், நம்ம வச்சிருக்கிறது பெரிய கார், நம்ம போய் கேட்கலாமா அவங்ககிட்ட, நம்ம என்ன செய்யணும், லாடிக்காரங்கிட்ட கேட்கணும், ஏப்பா இது வழி வருதான்னு. நான் கேட்டது முட்டாத்தனும், அதுக்கு நான் என்ன செய்யறது. அதனால நான் என்னையன்னு வந்துக்கிட்டு இனிமேல் வந்து விநாயகர் வரும்போது நான் ஒரு லாடிக்காரனை கூப்பிட்டு வச்சுக்குவேன். ஏதா ஐயோ எங்கேருந்தான் லொக்கேஷன் கிடைச்சு பிச்சு எடுத்து விடுவாப்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கர், அற்புதமான கேமராமேன்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவு கேமராமேன் வந்து வாய தொடர்ந்து பேசுறதே கஷ்டம். அவன் எப்போ கோபமாக பேசினானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேமராமேன் பல பேர் சில டைமில் லைட் பாய்ஸ் கிட்டையாவது கோபமாக பேசுவாங்க, யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. ஏன்னா அவர் கீழே இருந்து வந்ததுனால அவருக்கே எல்லாம் தெரியும், டக்கு லைட் தூக்கி வச்சுருவார். அதனால ப்ரொடியூசருக்கு லாபம், ஒரு லைட் பாய் கட்டு. அப்படி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த இந்த ஹோல் யூனிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். திடீர்னு சொல்லுவார் ஹீரோ எனக்கு, ஆனால் அவட ஒரு செட்டு ஒன்று நிறையின்னு. அதுவே பார்த்தா செட்டு எந்த காலத்தோட செட்டு ஏவிஎம்மே பயப்படுறாங்க, என்னடா சதசாதாரமா சொல்றான் அப்படின்னு. நாங்கள் போனால் ஒரு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கான் ரெடியா இங்க, அதுதான் ஆச்சரியம். எப்படியோ இந்த தமிழ் எப்படி இந்த தமிழ்லையும் பேசி ஆளுங்களை பிடிச்சிருக்கான்னா ஆச்சரியமா. நான் பார்க்காத உடுமலைப்பட்ட கிடையாது, அவ்வளோ பிரமாதமான ஒரு நல்ல ஒர்க்கர், டே அண்ட் நைட் ஒர்க்கர், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான மனிதன். இதயத்துக்கு தான் இந்த படம் ஓட வேண்டும், இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இந்த படம் ஓட வேண்டும். ஏன்னா இந்த படம் ஓடுனா இன்னும் குறைஞ்சது ஒரு 10 ப்ரொடியூசர் இழுத்துட்டு வந்துடுவான், விட மாட்டான். ஆனால் நம்பி போகலாம் ஒரு விஷயம், நாளைக்கு கொடுக்குறேன் படம் அதெல்லாம் கிடையாது, கொட்டாய் விட்டால் காசை கொடுத்துட்றான், புடி ஓடிப்போ, நமக்கு வேலை ஓவர், நம்ம படத்துக்கு தானே போகிறோம், நம்ம என்ன கொள்கையோடவா வரோம், இதில் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட் கவனிப்பு. என்ன கவனிப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பூரி இட்லி பொங்கல் அது இது நிறைய வச்சு நானே திட்டுவேன். அப்போ தானு சார் படத்துலேயே திட்டுவேன், ஏன் சார் எவ்வளோ டிஃபன், வீட்டில் நம்ம எவ்வளோ வாங்க சாப்பிட்றோம், 2-3 இட்லி வச்சா பெருசு, இல்லை 1 தோசை 2 தோசை வச்சா பெருசு, இங்க 78 வச்சுடுறாங்க, தின்ன முடியாது யாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனால அடுத்த தடவை நான் சொல்றேன், இப்பவே தம்பிக்கு விநாயக் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்தலாம். இந்த படத்துல சாப்பாடுலாம் நல்ல நிறைய கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வேஸ்ட்டுன்னு சொல்ல, நான் உடனே எங்க நலபோக யூனியன்லேருந்து ஆகார ஆதரவு நம்மளை எடுத்து பேசுறது அதல்ல, உனக்கு சம்பளம் கொடுக்கறது கொடுக்குறோம், அதை குறைக்கலாமே அவ்வளோதான், அதெல்லாம் குறைச்சா நல்லது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாட்டில், அதெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பெரிய வாழ்வாயிடும். அதற்காக சொல்கிறேன், நான் நல்லது கேதுன்னு சொல்கிறேன், நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பேரரசர் சொன்னதை நான் அவர் சொன்னதை அத்தனையுமே நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இப்போ இந்த கஷ்டத்தை வர சொல்லிட்டாங்க.
இவங்களை கூப்பிட்டு எப்ப மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறது? நடு ஹால்லையா வைக்க முடியும், இல்ல நடு ரோட்லயா வைக்க முடியும் மேக்கப் போடுறது? தவறி ரூமுக்குள்ள வந்து டைரக்டர் வந்துட்டா முடிஞ்சது அவன் கதை. அவர் வந்தா இப்படி கிள்ளாரு போட்டு என்னடா தொல்லைய. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைனஸ், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, சினிமா வளர்ச்சிக்கு மைனஸ். அப்ப ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் கட்டி பிடிக்கிறாங்களே, அவங்க போயிட்டு அந்த ஷார்ட்ல கட்டி பிடிக்கும் போது கிள்ளாருன்னா அது ஒரு நியூஸ், அதுக்கு ஒரு சட்டம். அதனால டைரக்டர் சொல்றது நான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டைரக்டர் ஆகிறாங்க, தயவு செய்து ஏதாவது பழிபாவத்தை போட்டு தொல்லை பண்ணாதீங்க எல்லாரையும். ஏன்னா அவங்களுக்கு படம் வர்றதே ரொம்ப கஷ்டத்தில் வராங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னா ப்ரொடியூசரை தவறாக சொல்லவில்லை, அவர் கதாநாயகனுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். அவன் அவன் கதையை ஏழு பேருக்கு சொல்கிறான், கேட்டு வாட்ச்மேன் கிட்ட ஆரம்பிச்சான்னா வீட்டுக்குள்ளே போய் வந்து சொல்கிறான். அந்த படம் கிடைக்கிறதுக்குள்ளே அவன் விடுற ரத்த கண்ணீர் உங்களுக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு, அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் ஆகிற வரைக்கும். அதனால் அவன் ஆகிற போது அவனை ஏதாவது ஒரு பழிபாவத்தில் தள்ளி அவனுடைய தொழிலை கெடுத்துறாதீங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, என்ன ரவி என்ன செய்யறது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு, எதுக்கு ஒரு முடிவு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏதோ பண்ணி போகணும். நமக்கு ஆயிடுச்சு, யாரு நான் ஏறத்தாலும் ரசம் சோறு பண்ணிட்டேன், அது மோர் சோறு இலையை மூடணும், 65 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் சொல்லியிருக்காங்க என்னை பற்றியே. இன்னும் ஒரு படத்தில் ஒரு கிராமத்தில் போகும்போது பேரரசு தாண்டி போவேன் வாரிகள்வா ஷூட்டிங்கில், ராஜாரவி நடிகனாச்சு நம்மளை பார்த்தப்பறம் கருப்பு நிறைய ஏற்றிட்டு போவேன் காரில், தேவூர் வழியாக போவேன். அதாவது நாகப்பட்டினத்தில் சிக்கல் சிக்கல்லேருந்து தேவூர், தேவூர்லேருந்து வலிவலம் வரைக்கும் போவோம். அப்போ போகும்போது இந்த தேவூரை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய தேட்டர் இருக்கு, அதனால் யாராவது பார்க்க போகிறாங்க நம்மளை நடிகன்றது யூஸ்வலாக கடலில் ஏற்றிக்குவோம்ல, அவங்க பார்த்தா தான் காசு, அது அப்புறம் தானே சொல்கிறோம். மூடிட்டு போகிறது, போகும்போது ஒரு தேட்டரில், இந்த தேட்டரில் வாழை மரம்லாம் கட்டியிருந்தாங்க, தோரணையெல்லாம் கட்டியிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், ஏதோ படம் ரிலீஸ் பண்ணக்கூடா புது படம், நிறுத்தி கேடுறா என்ன படம்? அந்த ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா என்ன படம்? மங்கை உள்ள மங்காத செல்வங்க சொன்னான். நான் சொன்னேன், ஆமாம் மங்கை உள்ள மங்காத செல்வம் ஜெமினி ஆச்சு அஞ்சல் தேவி எங்கள் அப்பாலாம் நடிச்ச படம்டா, அதுக்கேண்டா வாழை மரம்? அது இப்போ தாங்க ரிலீஸ் ஆகுது. மங்கிருள்ள மங்காத செல்வமே இப்பதான் ரிலீஸ் ஆகி ஜனக பார்க்க போறான், வாழைமரம் கட்டியிருக்கான். அப்புறம் நம்ம நடிக்கிற படம் எல்லாம் வரதுக்கு எத்தனை கோடி வருஷமா ஆகுமோ எனக்கு தெரியலையடா. அதனால கண்ணாடியா ஏறி விடுங்க, நம்ம மூஞ்சி தெரியாத ஒரு மயிரில் எப்படாங்க. உண்மையில சொல்றேன், சினிமாவை சந்தோஷமா அப்படி பண்ணிட்டு இருக்கிறது. சில டைம்ல செக்கு கொடுப்பாங்க, அது வாவுசி செக் ஆயிடும், பேங்க்குக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு இனிமையா. நடிகர் ஜெய்சங்கர் காலேஜ் சென்ற ஜெய்சங்கர் கடவுள் மாதிரி அந்த ஃபீல்டுக்கு. அவர் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பவே சொல்ற மொத்த செக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேல செக் இருக்கு, ரிட்டர்ன் செக். பட் அதை அவர் சந்தோஷமா சேர்த்து வச்சிருக்காரு, சொத்து சேர்த்து வையன்னா செக்கு சேர்த்து வச்சிருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் இந்த சினிமால நமக்கு குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, 30 நாள் போய் ஏதோ குக்கிராமத்தில் உட்காந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பேசுறதுக்கு யாரு? என் கேமராமேன் பேசுவார், ஆர்ட் டைரக்டர் பேசுவோம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுவோம், அப்படி பேசுவாங்க, அப்புறமா கதாநாயகர் பேசுவார், கதாநாயகி பேசுவாங்க. நாங்களாம் சின்ன தம்பி எடுக்கும்போது ஏன்டா படம் ஓடிச்சு? அப்போ எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருப்போம், சாயந்தரமானு ஷட்டில் ஆடுவோம். இப்படிலாம் இருந்த சினிமா போய் இப்போ எல்லாம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை பார்த்து. வேணாங்க கதை போய் சொல்ல போனால் அதை ஏதாவது சொல்லிடுவாங்க, அதுக்கு என்ன செய்ய போகிற, தெருவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கதவை சொல்கிறான் டேரக்டர். ஏன்னா எல்லா ஜனங்க பார்க்கட்டும் நான் கரெக்டாக இருக்கேன். இப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படியா உருப்படுறது சினிமா? அதுக்காக சொல்கிறேன், எவ்வளோ இன்பமாக இருந்துதான் என் படம் ஓடும்.
இன்பமா இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தா ஹீரோக்கும் டைரக்டருக்கும் தகராறு இருந்து எந்த படமும் ஓடினதா சரித்திரமே கிடையாதுடா. எல்லாம் ஒன்னா இருக்கணும். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வந்து ஓடல, இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லு, ஓடவே இருக்க. ஏன்னா புருஷன் முன்னாடி மாதிரி ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் ஓடும். அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்ன எடுக்க போறோம் என்ன செய்ய போறோம்ன்றது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அப்படி பார்த்தா பார்வை பார்த்தா தெரியணும்ல. நல்ல சினிமாவை கெடுத்துடாதீங்க. எதையாவது ஒன்று கூட இந்த பரிச்சயம் மாதிரி வந்துட்டு இந்த இங்கிலீஷ் ஒரு நாலேஜ்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். அதை தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் அ லாங்குவேஜ். எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அது மாதிரி. அதனால் எதுவும் இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனே ஆங்கில பத்திரிக்கை ஒரு நாலு பத்திரிக்கை இருக்குது அதில் உடனே இன்னும் ஐ திங்க் மெயிட் இஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட் யூ சி அண்ட் ஆக்சுவலி அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் விமென் சோ என்னடா ஏன்டா கெடுக்குதுங்க ஃபீல்டா. சினிமாக்காரன் நம்ம கொடுக்காதீங்கடா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மீட்டு மீட்டு வந்து மந்திரிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம், புரியுதா? அது பெரிய இடத்து விவகாரம், நமக்கே அதெல்லாம். அதனால சொல்றேன், சளி வந்ததுன்னா துணி தான் தொடச்சுக்க போறோம், இல்ல லுங்கி கட்டினா தூக்கிட்டு அப்படி இவன் தூக்கிட்டு இப்படி செய்யும் போது குளிய பாத்திரம் ஏன் தூக்கி கட்டுறோம்னா மூன்று சென்றதுக்கு தூக்கணும் இல்லையா? ஒரு மனிதன் ரோட்டில் ஆடைகளோடு செல்ல வேண்டும், சட்டம், அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் ரூம்ல எப்படி குளிப்பான் பாத்ரூம்ல? அது போய் எட்டி பார்த்துட்டு நான் துணி இல்லாம குளிக்கிறேன்னா நீ எட்டி பார்த்த சட்டம் இல்லையா? அதனால எல்லாருக்கும் தெரியும், சும்மா போற போக்குல தட்டி விட்டா இனிமேல் எல்லாருக்கும் சொல்றேன். நான் நாளைக்கு பேட்டி கொடுக்கறதா இருந்தேன், இருந்தாலும் எனக்கு இந்த பேரரசு பேசுறதுனால எனக்கு வேகம் ஏறிச்சு. ஆனா நான் டெஃபினட்டா சொல்றேன், சித்தார்த்த் ஒரு ஆம்பளை தான்டா கதாநாயகன் சொல்லியிருக்காயா? ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி விஷால் ரொம்ப நல்லா பேசிட்டார். அவர் எப்படி இருந்தாலும் இந்த மேடையில் பேசும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே சொன்னா அன்னைக்கே தீர்த்தலாமில்ல, பஞ்சாயத்து பண்ணிடலாமே. பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடணுமே. இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லையா? இல்ல இல்ல இடங்கள் எப்படி இருந்தது? நானே 44வது வருஷம் எனக்கு சினிமால ஏர்போர்ட்ல சொல்றேன் சார், அந்த காலத்துல நடிக்கும் போது 44 வருஷம் தான்டா, இப்பதான் நடிச்சிருக்கீங்க. அந்த காலத்துல நடிக்கும் போது நம்மள அப்ப இப்பவே அந்த காலத்துக்கு தள்ளிடுறாங்க. இது 10 வருஷமா போய் எங்க தேடுறது? சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். ப்ரொடியூசர் கவுன்சில் பதவியில் இருப்பவர் கூட சில பேர் பேசியிருக்காங்க, அவங்களால நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம அப்படி சப்போர்ட் பண்றதால தப்பு இல்லைன்னு நினைக்க கூடாது. இப்படிதான் ஒரு பொம்பளை ஆந்திராவில் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போய் இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து எல்லாரையும் கை காட்டுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, அதோட ஓகே சரி, இவங்களும் மட்டும் ஆம்பளைன்னு சொல்லிடுது, மற்றவங்க எவனுமே சொல்லியடா, எல்லாம் துடிக்கிறாங்க. அது வந்து இப்படி சொல்லிட்டு போகுது. இப்படி செய்ய செய்ய சினிமா கசிங்க, அது செய்ய சொல்கிறேன். சினிமாவில் வந்து ஹீரோவாக வந்ததாக தான் புரட்சி தலைவர், அவரை தெய்வமாக பார்த்துட்டு அப்படியே பண்ணாங்கடா, கோவில் கட்டுற அளவில் போயிட்டாருயா. உங்களெல்லாம் அப்படி பார்க்கணும், அதுக்காக சொல்கிறேன். நான்லாம் வந்து என்னை பார்த்தா கத்துறாங்க ஜனங்க, ஏன்னா நான் வில்லன் நடிச்சேன், எங்கள் குடும்பம் வில்லனு, நாங்கள் கெடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் நாட்டில். என்ன அது ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா? இல்லை இல்லை இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வில்லனு, நான் வில்லனு, எங்கள் அண்ணன் வில்லனு, எல்லாரும் வில்லனு, குடும்பமே ஐஎஸ்ஐ முத்திரை வில்லனுங்க நாங்கள். எங்களை பற்றி சொன்னோம்னா ஜனங்க ஒன்று இருக்கும்பா.
ஆனா அவரு படத்திலேயே அப்படிதானே, ஏமா படத்துக்கு முன்னாடி கேமராமேன் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, லைட் பாய், இவ்வளவு பேருக்கு நடுவில் நான் ஏதாவது செய்ய முடியுமா? அதை சொன்ன புரியும் மாட்டேன், இருந்தாலும் நம்புறாங்க. அதனால எனக்கு கொண்டு கவலை இல்லை. நான் ஏன்னா நான் கோர்ட்டு போறது கூட தயார், நான் கோர்ட்டில் போய் டெஃபினட்டாக ஜட்ஜி கிட்ட சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது சினிமா வேறு வாழ்க்கை வேறு இல்லையா. சாமியாராக இருக்கான் அவனே கெடுக்கிறான், யார் கேட்க மாட்டாங்க. ஹண்டே சாமியார்கிட்ட போய் கும்பிட்டு வந்தவங்களாம் சொல்றாங்க, இவருக்கு எடுத்துட்டாரு அவருக்கு எடுத்துட்டாரு, நீ போனியா அவருக்கு எடுத்தாரா அதை சொல்லு. அண்ணா சொல்றேனே என்ன, எனக்கு இதனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எனக்கு தெரியாதா, அவுட்கம் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாதா, ஒரு நாலு நாளைக்கு ஓடும். ஏடா நியூஸ்னா என்னன்னு அர்த்தம், NEWS நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், இதுலேருந்து வர செய்திகளுக்கு பேர் தான் நியூஸ். ஆனால் இந்த நியூஸ் எத்தனை நாளைக்கு நிற்கும், நாலு நாளைக்கு தான் நிற்கும். எங்கே போய் இந்தியாவில் சுட்டுக்கிட்டாருன்னு போய் பேப்பரில் போடுறான், ஜனவரி 12ஆம் தேதி போடுறான், 13ஆம் தேதி பேப்பரில் வருது, எம்ஆர் எம்ஜிஆரை சுட்டு விட்டாருன்னு எல்லாம் ஆடு கதி கலங்குது. தமிழ்நாடு 5வது நாள் நான் பாட்டு போயிட்டு வரேன் ஜாலியாக தான், யாரும் கேட்க மாட்டேறான், சுட்டாரப்பா அதே போயிட்டே இருந்து. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறான், நான் பாட்டி சுட்டுட்டாரப்பா ஒருத்தன், இன்னொருத்தன் சரியா சுடலப்பா. இப்போ அது ஒரு டாபிக் ஆயிடுச்சுடா நாட்டில், சுட்டதே எவ்வளோ பெரிய மேட்ரு, இவ்வளோ ஒன்று ஆயிடுச்சு. இதெல்லாம் கழுத எத்தனை நாள் நிற்க போகுது, தெரிஞ்சுக்க வேணாம் வாழ்க்கையை. இதனால உங்களை தரம் தாழ்த்திக்காதீங்க, தயவுசெய்து முற்போக்கா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை சொல்லிக்கொள்க, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், என் சகோதரியாவோ இதுவோ ஒன்று அதெல்லாம் நான் சொல்லி சொல்றேன், தயவுசெய்து உங்களை தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். பேர் விஜயமா நடிகை, ஆனா அந்த அம்மா வந்து தியேட்டர்ல அப்படி நம்ம வீட்டு தெய்வத்தில் நிற்கும் போது சாமி ஆடினாடா பொம்பளைங்க தியேட்டர்ல, கடவுளா நினைச்சிட்டு ஆடினாங்க, அதுக்காக சொல்றேன். அதனால் நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ரூபத்தோடு இருப்பவர்கள் நாம், நம்ம போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய வேல்யூஸை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து இப்படி பேசுனா ஃப்ரீயாக பேசுனா எல்லாம் நம்ம ரொம்ப ஹைலி டேலண்டட் நாலெட்ஜபிள்னு நினைக்கிறீங்க, இந்த சொசைட்டிக்கு ஈக்குவலாக நம்ம போயிடலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மொல்லமாக டிப்ரைவ் ஆகுறீங்க, கீழே போயிட்டே இருக்கீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு உடனே அப்படியே நான் பேசிட்டு, எப்போ 7 வருஷத்துக்கு கூட என்னை கூப்பிட்டாரு, விட மாட்டார். இப்படி சொன்னா இப்ப இருக்கிற 7 வருஷத்துக்கு கூட கூப்பிட்டுறான், நம்ம இப்ப ட்ரை பண்ணாங்க சொல்றேன். உங்களை நீங்க தரம் தாழ்த்தி, நான் கேட்டுக்கொள்றதெல்லாம் கலைத்துறையினரை மட்டும்தான் கேட்டுக்கொள்கிறேன், மற்றவங்க பதிலே எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய இனம் வாழ வேண்டும், அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து இதை வந்து செய்யாதீங்க, இப்படி இப்படி செய்யாம எல்லாருமே ஒன்றா இருக்க கற்றுக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும் வரை யாருமே குற்றவாளிகள் கிடையாது. தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா, அதுவரை குற்றவாளி கிடையாது. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், தயவுசெய்து நம்ம வந்து சொல்லிட்டோம். ஒன்று அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கப்பா, எஃப்ஐஆர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளோதான். முதல்ல சொல்லியிருக்காங்க ஐயா எஃப்ஐஆர், என்கொயரி பண்ணணும்னா போலீஸ் என்கொயரி பண்ணி கேஸ் வரப்போகுது, கேஸில் சரி அது வாதாட போகிறோம். அது சிவில் கேஸ் ஆகிடுச்சுன்னா 45 வருஷம், கிரிமினல் கேஸாக இருந்தால் 7.5 வருஷம். இது நடக்கிறதுக்கு கிழிஞ்சு போகுதுடா, செத்தவன் கேஸ் போட்டவன் செத்தான், பை போட்டவன் சாகுறான். அதனால சொல்றேன், வாழ்ற கொஞ்சம் சின்ன காலங்கள், லைஃபே ரொம்ப ஷார்ட். நடிகை ஸ்ரீதேவியா இருந்தாங்க, அதுக்கு அடுத்த நாளுக்கு பெரிய மகான் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே ஸ்ரீதேவி இறந்ததை மறந்துட்டாங்க. அப்ப அர்த்தம் என்ன, சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட்ரா, சாவுக்கே லைஃப் ரொம்ப ஷார்ட். அதுக்காக சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், இதெல்லாம் நம்ம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் அறிவுரை சொல்கிறேன். அஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து இதை ஒரு நடிகர் திலகம் வாழ்ந்து கொண்டிருந்தால், புரட்சி தலைவர் இருந்திருந்தால், காதல் ஜெமினி அண்ணன் இருந்திருந்தால்,
மக்கள் கழக ஜெய்சங்கர் அவர்கள் இருந்திருந்தால், சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்திருந்தால், இவங்கெல்லாம் இருந்தால் எடுத்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சீனியர்ஸ். அவங்க இல்லை, லட்சுமிகள் எஸ்எஸ்ஆர் இல்லை, நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியவே தெரியாது யாருன்னு. அதனால சொல்கிறேன் அவங்களாம் இல்லை. ஏதோ நம்ம இருக்கிற காலத்தில் நம்மளாவது மரியாதையோட நான் செத்த உடனே என் ஆத்மா சாந்தி அடையணும், என் ஆத்மா அலையக்கூடாது. ஓடி இப்படி நம்மளை சொல்லிட்டாங்க, இந்த சினிமா அப்படி சொல்லிட்டாங்க, அலையக்கூடாது, நிம்மதியாக சாக வேண்டும். என் குடும்பத்தை பாதுகாத்துக்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல, என் குடும்பம் நல்ல வசதியா இருக்கு. என் குடும்பம் என்றால் இந்த சினிமா குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும், அதெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன். நம்ம மரியாதையாக இருக்கணும். இப்ப நம்ம பிளேன்ல இறங்கும் போது, பிளைட்ல இருந்து இறங்கும் போது சொல்றான், என்னை பாத்து எப்படி பேசும்போது இல்லை, என்ன சார் நான் அடிக்கிறாங்க அப்படி சினிமா இல்லைன்னு. எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா, நம்மளை பார்த்து தலை நிமிந்து பார்த்தது போக இப்ப அசிங்கமா பேசுறாங்க நம்மள. அதற்காக சொல்றேன், தயவு செய்து சாக்கடையில் கள்ள தூக்கி போட்டுமே நினைக்காதீங்க, அது உண்மையிலதான் படப்போகுது. நம்ம சினிமா வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் மூடி மறைக்க வேண்டும். மூடி மறைந்திருந்தால்தான் சினிமா நன்றாக இருக்கும். நடிகர்கள் என்பவர் யார், ஏன் படம் விட மாட்டேதுன்னா, நான் நடிகர்கள் என்பவர் பொட்டியுள்ள இருக்கிற வைரக்கல் மாதிரி ஜனங்க பூரா பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு காலத்துல பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், அண்ணா நகர் ரெண்டாவது ஷூட்டிங் தெருக்குமா முடிஞ்சது கதை. இப்ப அவன் சொல்றானே அட்டடப்பா வச்ச உடனே சொல்றானே, உழ போறாங்க, குதிக்க போறான், ஜம்ப் அடிக்க போறான், ரோப் கட்டி இழுக்கிறான், எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வெளியே சொல்ற சினிமா அவ்வளவு ஓடுறது இல்லை. இன்னும் இதெல்லாம் அந்த நாரிடுச்சுன்னா டோட்டலா போச்சு. அப்புறம் யாரும் அம்மன் வேஷம் போட முடியாது, யாரும் பக்தர் வேஷம் போட முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சவனே சொல்லு, உனக்கு தான் மீட்டுள்ள எழுதியிருக்கு, நீங்களா பாடுற சாமி பாட்டுன்னு கேட்பான். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்னை எவனும் கேட்க மாட்டான். என்னை பற்றிலாம் வந்துட்டு இருந்ததுதான் நல்லா நம்பிட்டு இருப்பான் செய்வான். ஏன் அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன், இருந்தாலும் நல்லவங்களா நடிக்கிறவங்கள சொல்றேன், ஏற்கனவே சொல்றான் நல்லவனா நடிக்கிறவங்களா நல்லவங்க இல்லை, கெட்டவனா நடிக்கிறவங்க தான் கெட்ட நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்துடாதீங்க. இந்த மாதிரி யாராவது விளம்பரம் அசிங்கமாக படுத்துவதாக இருந்தால் சினிமாவில் இருந்து அவர்களை ஒதுக்கி வையுங்கள், சினிமாவில் இருந்து ஒதுக்கி வையுங்கள். பெஸ்ட் வே தான், நீ வேணாம்மா சினிமாவுக்கு வராதம்மா. நீயே நீ நடிக்கணும்னா ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் ரூம் போகணும், ஒன்று ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு டைரக்டர் பயப்படுறான். இப்போ நாங்கள் அவங்க வேணாங்க, அவங்க அங்கேயே நிற்கிட்டு லிஃப்ட் அங்கேயே நிற்கிட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சிடலாம். அதுக்காக சொல்கிறேன், அதனால் நீங்கள் வராதிங்க. உங்களுக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்கல்ல சார், நல்லா சொன்னார், இழக்க வேண்டியது இழந்து விட்டு சொல்லாதீர்கள். அதுலேயும் 10 தடவை இழந்து விட்டு சொன்னால் அது எப்படி இழப்பதாக ஆகுமா, இல்லை அப்படி ஆகாது. கார் கூட பாரு 4 டயர் இருக்குது, ஒன்று பேர் என்னன்னு கேளு, டயர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டெப்னின்னு சொல்கிறாங்க. 5வது சக்கரத்தை எந்த சக்கரம் இந்த பஞ்சர் ஆனால் காப்பாற்ற போதோ அது ஆங்கிலத்தில் ஸ்டெப்னின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஸ்டெப்னி செட்டப் பார்த்துக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு உண்மையிலே மைண்டில் எனக்கு ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா கோயம்புத்தூர்லாம் போகும்போது ரொம்ப கேவலமாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் படித்தவங்க கொண்டாதான்டா கட்சிக்காரன், வேறு 2-3 பேர் அரசியல்வாதிகள், அவனுங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவன் சொல்கிறான், என்னண்ணா இவ்வளோ பேடாக இருக்கு, என்னமோ ஏஜுனா பிறந்தான். அதான் அப்படியே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு நான் வந்து இந்த கதப்பு கண்ணாடி போடுறது அது மெயினாக அதுக்கு தான், யாரை பார்க்குறோன்னு தெரியக்கூடாதுன்னு கருப்புகள் எப்படி சிரிச்சுக்கிட்டு சிரிக்கிறோமா கோபமா போடுறோமா தெரியும். நான் பாட்டு வந்துட்டேன், ஆனால் இருந்தாலும் மன வேதனைப்படுகிறேன். என்ன தயவுசெய்து சினிமா விட்டுட்டு ராதாரவி சினிமாவுக்கு வேணான்னு நீங்களாம் முடிவெடுத்து ராதாரவி இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னால் சந்தோஷமாக கும்பிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ கேவலமாகி கொண்டிருக்கும் நிலைமை இப்போ, அதனால் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம கண்ண இதற்கெல்லாம் இவ்வளோ கேவலப்படுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. சினிமாக்கு சினிமாக்கெல்லாம் உயர்ந்து வாழ்ந்து நாங்கள்லாம் பார்த்துட்டோம். சகோதரர் விஜயகாந்த் வர்றாருன்னா அப்படி ஒரு கைத்தட்டல், அப்படி ஒரு ரசனை அப்படி பார்த்தாச்சு. ஏன் இன்னைக்கு இதை
விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தனை பேர் சாமி கும்பிடுறான், பிடிக்குதோ பிடிக்கலையோ சாமி கும்பிட்றானா இல்லையா? ஏன் அத்தனை பேர் விஜயமாக்கு சாமி கும்பிட்றான்? அப்படி பார்த்தவங்க சிங்கம் மாதிரி பார்த்தாங்க அவனை. அதுக்காச்சும் அதனால ஒன்றும் இல்லை. இந்த பட விழாவில் போகும்போது எனக்கு லோ சுகர் தான் மயங்க விழுந்தேன், கே விழுந்துட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துட்டேன் பாதாரு. அதான் சொன்னாங்க, சிங்கம் மாதிரி இருந்தாலும் விழுந்துட்டாரு, 65 சிங்கத்துக்கு உன்னை சாட்டையால் அடித்து உட்கார வைக்க வேணாம், உட்காருன்னு சொன்னால் ஏறி போய் உட்காந்துருப்பேன். மிந்தி அப்படி இருந்தோம் கம்பீரமாக, அடிக்கணும் சாட்டையால் புறன்னு கத்துவோம். இப்போ அதெல்லாம் அது பின்னாடியே தீ தீ பலத்தை உண்டாக்கி அப்படி தங்கி உட்கார வச்சாதான் உண்டு. அதனால சொல்றேன், காலங்கள் போயிடுச்சு. நல்ல காலங்களில் பார்த்தோம் சினிமாவை, இப்போ ரொம்ப அசிங்கமாக போய்கொண்டிருக்கும் காலங்களில் இந்த அவதார வேட்டையெல்லாம் வந்து தயவுசெய்து இந்த அவதாரம் நல்ல அவதாரமாக வர வேண்டும். ஏன்னா அவங்க வேட்டையாடுவது கெட்டவர்களை வேட்டையாட வேண்டும், அதான் படத்துலேயும் இருக்குது. அதனால் என்று சொல்லிக்கொண்டு இதை வாழ்த்தி தான், உன்னை ராதாரவி வாழ்த்தினதுனால படம் ஓடுமா? ராதாரவி அதனால் இந்த படம் ஒழிக்கணும் ஒழிஞ்சிருமா? ஜனங்கள்கிட்ட இருக்கு. நீ திருட்டு வீசி பார்க்காம தயவுசெய்து நேரம் வந்து தியேட்டரில் பார்த்த சாமி கும்புறது கூட, சாமி கும்புறது கூட மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி அதே சாமி தான் வீட்டாண்ட வருது உற்சவர். அது நம்ம என்ன திரும்ப செய்வோம், தூங்கிக்கிட்டே இருப்போம், என்னங்க சாமி வந்துருக்கு, அப்படியே ஜன்னலுடைய பதில். இது உற்சவருக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் மூலஸ்தானத்துக்கு போகும்போது நீ எப்படி பத அப்படியே குளிச்சு கடிச்சு எல்லாம் அடிச்சு போய் கைச்சேடி வந்து உற்சவர் ராக்கன்னு படுத்துக்கிட்டே பார்க்கறது, எங்கே உனக்கு சிரிப்பு எங்கே தெரிய போகுது? நீ வேற எதில் இருக்கியோ என்ன இருக்கியோ அதை பார்த்தியோ இல்லையோ பார்க்கலையோ, அதுக்காக சொல்கிறோம். சரி, நமக்கு ஏதாவது சொன்ன தப்பாக வந்துடும். தயவுசெய்து நீங்கள் வந்து திருட்டு வீசிக்கல படம் பார்க்காம தேட்டருக்கு வந்து பாருங்கள். நாங்கள் உங்கள் நண்பர்கள் தானே, உங்களோட ஒன்றா இருப்பவங்க தானே, அதனால் சொல்கிறேன் வாங்க. நீங்களும் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சு தான் நாங்களும் தேட்டரில் வந்து படம் பார்ப்போம். ஏன்னா அந்த கூட்டம் கை தட்டலை பார்த்து பார்த்து தானே எங்களுக்கு ஒரே பூரிப்பு. சம்பளம் கொடுக்கறதுல எங்களுக்கு பூரிப்பே கிடையாது. சம்பளம் வந்து சாதாரண ராதாரவிக்கு என்ன பெரிய சம்பளமா? ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளமா என்ன? ஆனால் அதை கூட்டி கழிச்சு பார், கணக்கு சரியாக வரும். அண்ணாமலையில் சொல்லும் போது நான் ரஜினி சாரோட மேலே நிற்பேன். ஏன்னா எனக்கு கை தட்டுறான் ஜனங்க. அட ஒன்று கை தட்டுறா இல்லை திட்டுறான், ஏதோ ஒன்று செய்கிறான். அதனால் அதெல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கும் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற அறிவுரை, சகோதரன் மாதிரி சொல்கிறல்ல, 65 வயசுக்கார மாதிரிலாம் சொல்லலை, நான் வாழ்க்கையை அனுபவிச்சதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து தாய் தந்த இறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அது ஒரு இன்பமான விஷயம். சோனா எப்படிப்பட்ட முரடின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, உடனே பாரு ஷூட்டிங் ஸ்பாட் குதிச்சு ஓடுறான். ஏ, எங்கள் அம்மா உடம்பு சரி போய் பார்த்து அதாண்டா இருக்கணும். அந்த பொண்ணு எனக்கு இருக்கிறன்னா அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். முரட்டு அது ஒரு ஆம்பளை மாதிரி, அதாவது பொம்பளைன்னு நான் லிஸ்ட்டில் சேர்த்ததே இல்லை. இல்லை சொல்கிறேன், இதில் நடித்த நடிகர்கள்னு போடும்போது இது பேரை போடலாம், நடிகைகள் பேரில் இது போட தேவையில்லை. அதனால் அந்த பொண்ணு ஓடுறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கே லோ பிபி வரும், சொற்கும் மயக்கம் போட்டு. ஆனால் அவங்க அம்மா கூட சொன்ன போய், அதனால் தாய் தந்தையரை பார்த்துக்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு பெயர், புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு பெயர் தாய் வீடு. நடிகர் தலைவருடைய வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம். என்னுடைய வீட்டுக்கு போய் பார், தனலட்சுமி இல்லம் போட்டுப்பாங்க, என் அம்மா பேர் தான் இருக்கும். கலைஞர் வீட்டில் பார்த்தால் அஞ்சுகம் இல்லம், அவங்க அம்மா பேர். அதனால் ஜெயலலிதம்மா வீட்டுக்கு போ, வேதா இல்லம் அவங்க அம்மா பேரில் இருக்கு. அதனால் தாய் தந்தையரை மதிக்கக்கூடியவர்கள் எல்லாராலும் போற்றப்படுவார்கள், பாராட்டப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு இந்த அவதார வேட்டை நல்லபடியாக வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.